Hi friends, how are you? Welcome back to channel. இன்னைக்கு நான் உங்க கேக் அண்ட் ஃபுட் ரெசிபீஸ் தான் பேசுறேன். Guys, இன்னைக்கு வந்து கிழங்கா மீனோட குழம்பு எப்படி செய்யறது அதை பத்தி தான் உங்களுக்கு சொல்ல போறேன். இன்னைக்கு நான் 1 kg கிழங்கா மீன் எடுத்திருக்கேன். தென் அதற்கு தேவையான பொருட்கள் சின்ன வெங்காயம், பூண்டு, தக்காளி, தேங்காய் இது மட்டும்தான் எடுத்திருக்கேன். இதெல்லாம் வந்துட்டு கிரைண்ட் பண்ணிக்கணும், ஐ மீன் அரைச்சிக்கணும். அரைச்சிட்டு தான் நம்ம இப்போ குழம்பு நம்ம செய்ய போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் வந்து நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இது எல்லாத்தையுமே வந்து கிரைண்ட் பண்ணிட்டு வந்தாச்சு, எல்லாத்தையும் நம்ம அரைச்சிட்டு வந்தாச்சு. இதோ தேங்காயும் அரைச்சி நான் தேங்காய் பால் மட்டும்தான் எடுத்துருக்குறேன். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஒரு ரிக்வெஸ்ட், இந்த மாதிரி மீன் குழம்பு, கறி குழம்பு, காரக்குழம்பு இதெல்லாம் செய்கிறதுக்கு வந்து நீங்கள் தேங்காய் பால் யூஸ் பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு வாட்டி எனக்காக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து நான் ஒரு பேனை வச்சு அதில் 3 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. லோ சிம்மில் வச்சுட்டு இதோ கடுகு, 2 வெந்தயம், 2 ஜீரா, தென் தாளிக்கத்துக்கு சின்ன வெங்காயம், 2 பல் பூண்டு, கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய் சேர்த்து இதில் கொஞ்சமாக உப்பை ஆட் பண்ணி இது நல்லா வந்துட்டு இப்படி நம்ம மிக்ஸ் பண்ணி எடுக்கிறோம். அம்மா எப்போவுமே தாளிக்கிறப்ப வந்து 2-3 வெங்காயம் பெருசு பெருசாக இருந்துச்சு, அப்படியே முழுசாக கொஞ்சம் போட்டால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதுவும் தாளிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம அரைச்சி வச்சுக்கிற வெங்காயம், பூண்டு, தக்காளி இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதற்கு தேவையான அளவு உப்பு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தென் இதற்கான மசாலா, தனியாத்தூள், மிளகாத்தூள், மீன் குழம்பு படி கொஞ்சமாக, தென் மஞ்சத்தூள் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. தென் இதில் வந்துட்டு நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் பாலை இதில் மிக்ஸ் பண்ணி நல்லா இப்படி நல்லா கலக்கி விட்டுட்டு, ஃப்ரெண்ட்ஸ் நம்ம குழம்பு நல்லாவே கொதிச்சிருச்சு. இப்போ வந்துட்டு இந்த கிழங்கா மீனை ஒவ்வொரு பீஸாக இந்த குழம்புக்குள்ளே போடுங்க, மெதுவாக போடுங்க, ஒன்றும் அவசரம் இல்லை. இப்படி ஒவ்வொன்றா போட்டுட்டே வாங்க. இப்படி எல்லா மீனையும் உள்ளே போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுனா, ரொம்ப கிளற வேண்டாம், கொஞ்சமாக கிளறி விட்டுட்டு பொடியாக நறுக்கின கொத்தமல்லி தழை இப்போவே போட்டுருங்க. அப்போ தான் இதோட ஃப்ளேவர் எல்லாம் நல்லா இறங்கும். இதை மற்ற மீன்கள் மாதிரி 10 நிமிஷமோ இதுக்கு வேண்டாம், ஜஸ்ட்டு 5 நிமிட்ஸ் வேணும் போதும். 5 நிமிட்ஸ் கொஞ்சம் வேகட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம குழம்பு நல்லாவே கொதிக்குது. தென் நம்ம அதில் போட்டு வச்சுருந்த கிழங்கா மீனும் நல்லாவே வெந்துருச்சு. சூப்பராக நம்ம குழம்பு ரெடியாக வச்சுருக்கோம். இதை சுட சுட சாப்பாடுவோம், இல்லை இட்லி தோசைக்கோ, செம்மையாக சூப்பராக இருக்கும். நீங்களும் நான் செஞ்ச மாதிரியே மீன் குழம்பு செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் இன்னொன்று என்னென்னா, நான் இதில் வந்து இது புளியே போடலைங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன் அப்படின்னா, குழம்பு வந்துட்டு உங்களுக்கு உள்ளே ஏற ஏற மசாலா எல்லாம் புளி வந்து கரைஞ்ச மாதிரி இருக்கும், ஐ மீன்ட்டு ரொம்ப புளிப்பாக இருக்கும். ஸோ நான் வந்துட்டு புளிப்பெல்லாம் அதில் நான் மிக்ஸ் பண்ணலை, வெறும் தக்காளி, வெங்காயம், பூண்டு, தேங்காய்ப்பால் இவ்வளோ தான் சேர்த்துருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கு. இதே மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு அதே மாதிரி தான் ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.